இருபதாம் நூற்றாண்டின் மிகப்பெரிய நூலக அழிப்பான யாழ் நூலக அழிப்பு நடந்த தினம் இன்று. தொலைஞ்சு போன ஒரு குழந்தைக்கு அம்மா பேரு அப்பா பேரு தான் வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது முக்கியமோ அவ்வளவு முக்கியம் நம்ம வரலாறு நாம தெரிஞ்சு வச்சுக்கிறது. நம்மளோட வீரமும் பெருமையும் நமக்கு தெரியக்கூடாதுன்னு நம்மள ஆண்ட ஒவ்வொருத்தரும் அதை திட்டம் போட்டு மறைச்சிட்டாங்க. அதை விட கொடுமை தமிழர்களோட வரலாறு கண்டுபிடிப்புகள் ஆயிரக்கணக்கான அபூர்வமான புத்தகங்கள் இருந்த இலங்கை யாழ்ப்பாண லைப்ரரிய முழுசா எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டாங்க. நூலகம் புத்தகங்கள் என்னடா செஞ்சுச்சு, அதை எரிக்கிறான். சிங்களன்ட்ட ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, ஆனால் தமிழ் மாணவர்கள் தமிழர்கள் தான் அதிக அளவில் தேர்வில் தேர்ச்சி பெற்றுவாராக மதிப்பெண்களை அதிகம் பெறுகிறார்கள். பெண்ணும் தேர்ச்சி விழுக்காட்ட மாத்திரம் 35 விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்றால் சிங்களர்கள் தேர்வில் வெற்றி, 85 விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்றால் தான் தமிழர்கள் தேர்வில் வெற்றி கொண்டு வரான். அதையும் பொறுத்து கொண்டு தமிழம் படிக்கிறான், அப்பவும் இடத்துல இருக்கிறான். இதுக்கு என்னடா என்னதான்டா காரணம்ன்றா. ஒருத்தன் சொல்றான், அறிவு கருவூலமா இருக்கிற யாழ் நூலகம் தான் இதுக்கு காரணம். அப்ப என்ன பண்றான், கோல்ச்சு அனுபவத்தான்.